முதல்ல இந்த முயற்சி ரொம்ப பாராட்டணும். ஏன்னா அருண் ஒருத்தர் தான் இது சிங்கிள் ஹேண்டடாக அதை பண்ணாரு. கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாகவே சொல்லிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அதுக்கு மூலியமா வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கு நிதி திரட்டுறதுக்காக ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு ஃபுல் டே பண்ணது எஸ்ஆர் ப்ரொடியூசர் பண்ணாங்க. யாரெல்லாம் அவர் தெரிஞ்சவங்களுக்குலாம் எல்லாருமே பண்ணாங்க. அதான் இதோட அல்டிமேட் கோல் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு வகையிலையாவது கொஞ்சம் அவங்களோட லைஃப்பில் வந்து பெரிய பொருளாதாரம் இல்லாததால் அவங்களுக்கு என்னென்ன விஷயத்துலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுக்கான முயற்சி தார். அதில் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 5 ரூபாய் டீ அப்படிங்கிறது பண்ணார். ஸோ இந்த முயற்சிக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அருணுக்கு என் சார்பாக. ஸோ அதனால் என்னால் முடிஞ்சது வந்து பண்ணி. நாளைக்கு 100வது செலிப்ரேஷன் வச்சிருக்கோம், விக்ரமோட செலிப்ரேஷன். கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் இல்லை, நாங்கள் கோயம்புத்தூரில் வைக்கல. கோயம்புத்தூரில் அந்த தேட்டரில் கேஜி தேட்டரை வச்சுருக்காங்க. என்னால் கூட போக முடியல அதுக்கு, எனக்கு கொஞ்சம் வேறு வேலைகள் இருந்தாலும் அதில் பங்கேற்க முடியல. ஒரு 5 மாசமா நீங்களும் இதை விடாம கேட்டிருக்கீங்க. அது இல்லாம நிறைய நடிகைகள் வந்து வில்லியாக போயிட்டுறதால அது வெளியில வராம அதை பத்தின தகவல் எதுவும் வராதுனால நான் எதுவும் சொல்ல முடியாது இப்போதைக்கு முன்னாடி. அறிவிப்பு வந்தோட அப்டேட் நாயகன் படத்தை வச்சிருக்காங்க. என் போதை பொருள் யூஸ் பண்ண என்ன பிரச்சனை வருதுங்கிறத நம்ம காட்டாம எப்படி சொல்ல முடியல. ஸோ அதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்றதுக்கு தானே படமே. விக்ரம் படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எண்டில் அதான் சொல்லிருப்போம், போதை பொருள் வேணாங்கிறதுக்காக. கண்டிப்பா எனக்கு வாய்ப்பு கிடைச்சுதான் பண்ண வேண்டியதாங்க.